கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர். இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7500 கனஅடியாக உயர்வு. சேலத்தில் அறுவடை செய்யப்படும் மாம்பழங்கள் வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாத நிலை. விலை குறைவாக கிடைப்பதால் தோட்டத்திலிருந்து நேரடியாக வாங்கி செல்லும் உள்ளூர் மக்கள். கிருஷ்ணகிரியில் தென்னை மரங்களை தாக்கும் கரும்பூஞ்சை நோய். தென்னை ஓலைகள் கருகி வருவதால் ஓலை பின்னும் தொழிலாளர்கள் பாதிப்பு. விதை பண்ணை அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. தரமான விதைகள் உற்பத்தி செய்ய வேளாண் துறை நடவடிக்கை. கொடைக்கானல் அருகே 4 கிலோமீட்டர் தூரம் அகழிகள் வெட்டிய வனத்துறை. யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கேரளா, கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து கடந்த 21ஆம் தேதி முதல் வினாடிக்கு 10,000 கனஅடி உபரிநீர் காவிரியில் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று அதிகாலை மேட்டூர் அணையை வந்தடைந்தது. முதல் கட்டமாக வினாடிக்கு 2376 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7500 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் மாம்பழ தோட்டங்கள் அதிக அளவில் உள்ளன. தற்போது விளைச்சல் அதிகரித்த நிலையில் ஊரடங்கு காரணமாக வெளி மாநிலங்களுக்கு விற்பனை அனுப்ப முடியாததால் மாந்தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த வியாபாரிகள் கொள்முதல் செய்த பகுதிகளிலேயே விலை மலிவாக விற்கின்றனர். விலை குறைவாக கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் தோட்டத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் நேரடியாக தோட்டத்திற்கே வந்து மாம்பழங்களை வாங்கி செல்கின்றனர். இந்த விற்பனை மூலம் நஷ்டத்தில் ஒரு பகுதி குறையும் என வியாபாரிகள் கவலையுடன் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் தென்னை மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இங்கு கடந்த சில மாதங்களாக தென்னை மரங்களுக்கு ஏற்பட்டுள்ள கரும்பூஞ்சை நோய் தாக்குதல் காரணமாக தென்னை ஓலைகள் பாதிக்கப்பட்டு கருகி வருவதால் விவசாயிகளும் தென்னை மரங்களை சார்ந்துள்ள தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, சந்தூர், வேலம்பட்டி, காவேரிப்பட்டினம், அகரம் போன்ற பகுதிகளில் தென்னை ஓலைகளில் இருந்து தென்னை துடுப்பம் மற்றும் தென்னை ஓலைகள் பின்னப்பட்டு அவை விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. கிருஷ்ணகிரியில் தென்னை துடுப்பம் தயாரிப்பு பணியில் 1000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வருகின்றனர். தென்னை மரங்களில் கரும்பூஞ்சை நோய் தாக்குதல் அதிகரித்ததன் காரணத்தால் தென்னை ஓலைகள் பாதிக்கப்பட்டு உள்ளதால் தென்னை துடைப்பும் உற்பத்தியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் சுமார் 10,000 ஹெக்டேரில் பயிர் சாகுபடி நடைபெறுகிறது. அதற்கு தேவையான தரமான விதைகள் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமும் தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் மூலம் விநியோகிக்கப்படும் தரமான சான்று பெற்ற விதைகளை விவசாயிகளிடம் விதைப்பண்ணை அமைத்து கொள்முதல் செய்வதன் மூலமே விநியோகம் செய்யப்படுகிறது. அதன்படி விதை பண்ணை அமைக்க விவசாயிகளுக்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர். மேலும் விதைப்பண்ணை அமைக்க விரும்பும் விவசாயிகள் வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை, புலியூர் உள்ளிட்ட கிராமப் பகுதிகளுக்குள் யானைகள் வருவது தொடர்கதையாக இருந்து வந்தது. இதனால் ஏற்படும் பயிரிழப்புகளை தவிர்க்க அந்த பகுதிகளில் வருவாய் நிலத்தையும் வன நிலத்தையும் பிரித்து அகழிகள் வெட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற வனத்துறை சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு அகழி வெட்டி யானைகள் வராமல் தடுத்துள்ளது. வனத்துறையின் இந்த நடவடிக்கை அந்த பகுதி விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நல்லா கேட்கிறாங்க.
நரி நம்ம பாக்குறதுல அதான் சொல்றது கொஞ்சம் கேள்விப்பட்டதை விட நம்ம பாக்குறதுல பூனை கொஞ்சம் சொல்லலாம் மிருகனா யானை இந்த மாரி இதுதான் யா நாய் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டி கலைஞர் காலனி பகுதியில் கடந்த 21ஆம் தேதி சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டபோது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பெண்கள் 1 சிறுவன் என 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து அப்பலோ பிரபாகரன் என்பவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் தாயில்பட்டி பகுதியில் விபத்து நடந்த இடத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சேதமடைந்த வீடுகள் குடும்பங்களுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து 5,000 ரூபாய் வழங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அயன்மேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜீவா. புகைப்பட கலைஞராக இருந்து வரும் இவரது குடும்பத்தில் உள்ள பொது சொத்தை பிரித்துக் கொடுப்பதில் குடும்ப உறவினர்களிடையே தகராறு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள 70 அடி உயர தண்ணீர் தொட்டி மீது ஏறி ஜீவா தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் உசிலம்பட்டி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் தங்கம் தலைமையிலான அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தற்கொலைக்கு முயன்ற இளைஞரை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் செயல்படும் பூரா மஸ்ஜித் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் சுமார் 300 பேர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டியை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் தற்போது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் புதியதாக ஜமாத் கட்டிடம் கட்டி வருகின்றனர் என்றும் அந்த ஜமாத் கட்டப்பட்டால் மேலும் பிரிவினைகள் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் ஏற்கனவே எங்கள் ஜமாத்தில் உள்ள உறுப்பினர்களை தான் ஜௌஹீத் ஜமாத் அமைப்பினர் உறுப்பினர்களாக சேர்க்கின்றனர். இதனால் எங்கள் குடும்பங்களில் பிரச்சனை அதிகரிக்கும் என்று கூறியுள்ள அவர்கள் மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் புதிதாக கட்டி வரும் கட்டிடப் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என மனுவில் கூறியுள்ளனர். சென்னை புழலில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக 2 சக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணியாமல் வந்த நபரை தடுத்து நிறுத்திய பெண் காவலர் 2 சக்கர வாகனத்தின் ஆவணங்களை காட்டுமாறு கேட்டபோது தாம் சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஒருவரின் நண்பர் என்றும் ஏற்கனவே பல வழக்குகளை சந்தித்துள்ளேன் என்றும் தான் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என சவால் விட்டதோடு தன் மீது வழக்கு பதிவு செய்தால் 1 மணி நேரத்தில் காக்கி சீருடையை கழட்டி தண்ணியில்லா காட்டிற்கு மாற்றிவிடுவேன் எனவும் மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து அங்கு வந்த போக்குவரத்து காவலர்கள் அவரிடமிருந்து 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த நபர் திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரை எச்சரித்து காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டத்தில் பொதுமக்கள் வசதிக்காக சுழற்சி முறையில் தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று 113 இடங்களில் 11,300 தடுப்பூசிகள் செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் வழக்கம் போல நேற்று இரவு முதல் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள காத்திருந்தனர். இன்றும் பள்ளியில் தடுப்பூசி செலுத்தப்படாது என அறிந்த மக்கள் ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 20 நிமிடங்களுக்கு சத்தியமங்கலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ரத்தினபுரி பகுதியில் உள்ள தடுப்பூசி முகாமில் அதிகாலை 2 மணி முதலே டோக்கன் வாங்க மக்கள் காத்திருந்தனர். டோக்கன் இருந்தால்தான் தடுப்பூசி என்ற நிலையில் மேலும் டோக்கன்களை சில கட்சி நிர்வாகிகள் வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதாகவும் பல்வேறு குளறுபடிகள் நடைபெறுவதாகவும் ஆங்காங்கே பிரச்சினை ஏற்படுகிறது. இந்த விஷயத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள பொற்பதிந்த நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிகாமணி. இவரது மகன்கள் பிரகாஷ் மற்றும் செந்தில் சிறுவர்கள் ஆகிய இருவரும் தங்கள் வீட்டின் அருகிலுள்ள குட்டையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத வகையில் சிறுவன் செந்தில் குட்டை தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தான். இதுகுறித்து தகவல் அறிந்த தாப்பழூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுவனின் உடலை ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகாவைச் சேர்ந்த பூங்குழலி விஜயகுமார் என்பவருக்கு மயிலாடுதுறையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குறை மாதத்தில் பிறந்த குழந்தை என்பதால் அந்த குழந்தையை இன்குபேட்டரில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த குழந்தை இறந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பூங்குழலி விஜயகுமாரின் உறவினர்கள் மருத்துவ நிர்வாகம் மீது குற்றம் சாட்டி அந்த மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தனுஷ் செல்வராகவன் இணையும் நானே வருவேன் படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்க உள்ளது. தனுஷ் செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி மீண்டும் இணைகிறது. இதற்கான அறிவிப்பை செல்வராகவன் சமீபத்தில் வெளியிட்டார். இந்த படத்தை தானு தயாரிக்கிறார். 8வது முறையாக யுவனுடன் இணைகிறார் செல்வராகவன். ஒளிப்பதிவு அரவிந்த் கிருஷ்ணா. நானே வருவேன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் 20 முதல் தொடங்கும் என இயக்குநர் செல்வராகவன் அறிவித்துள்ளார். இப்படத்தின் 2வது பாடலுக்கு இசையமைத்து வருகிறேன். நீங்கள் அனைவரும் விரைவில் அதை கேட்க ஆவலாக உள்ளதாக யுவன் சங்கர் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வீட்டில் நான் எப்பவுமே கை சோப்பு போட்டு கையில் கழுவி வச்சிருப்பாங்க எல்லாம். ஆமாம், சானிடைசர் அதை வச்சிருக்கிறாங்க வீட்டில், வண்டியிலே வச்சிருக்கிறாங்க. வர கஸ்டமருக்கும் அதுதான் கொடுக்குறோம். ஆமாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. கொரோனா வர்றது நம்ம வந்து எல்லாமே இந்த கை இது போட்டு ஊசிலாம் ஊசி போட சொன்னாங்க, ஊசி போட்டுக்கிறோம், எல்லாம் செஞ்சாங்கிறோம், பண்ணிதாங்கிறோம். ஆனால் வந்து மறுபடியும் வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் ஒன்றுமே புரிய மாட்டுது. எப்படின்னா மறுபடியும் லாக்டவுன் பண்ண சொல்கிறாங்க, கோயில் மூடணும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு ஒன்றும் புரியல. கோயில் சாமி கும்பிடணும், சாமி கும்பிட கூட போக முடியாமல் 8 மணிலாம் மூடணும் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு புரியல எங்களுக்கு. இல்லை, இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போ தான் நான் பார்த்தேன், டிவி பார்த்தேன், இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ போட்டதையும் நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். இப்போ இதுக்கு மேலே போட்டாங்கன்னா நிறைய பேரோட சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். ஆல்ரெடி ஒரு 8 ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாருமே. வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு. இதில் வேறு இவங்க இந்த இப்போ எல்லோரையும் கும்பல் கூட்டிகிட்டு எலெக்ஷனுக்கு எல்லோரையும் கும்பல் கூட்டிட்டாங்க. எலெக்ஷனுக்கு கும்பல் கூட்டிக்கிட்டு இப்போ தேவையில்லாமல் திருப்பி எதுக்கு போடணும்? அப்போவே போட்டிருக்கலாம்ல, போட்டது தப்பு தானே? இப்போ இவங்களாம் வந்து எதனா பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இவங்களே மக்களுக்கு கஷ்டப்படுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும், எதுக்கு பண்ணணும்? இப்போ எலெக்ஷன் பூத்தில் கூட அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க இருந்த மாதிரி தான் போச்சே தவிர, இப்போ அப்போவே எலெக்ஷன் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இதை. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 வீட்டில் சானிடைசர் தெளிக்கிறோம், வீட்டில் ஃபுல்லாக தெளிக்கிறோம். எல்லாருமே கை கழுவிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம், வெளியில் வரோம். கம்பல்சரி எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறோம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே, குழந்தைங்க தவிர எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கிட்டோம், கோவேக்சின் போட்டுக்கிட்டோம். அது இல்லாமல் எல்லாத்துட்டையும் சொல்கிறது வந்து குழந்தைங்களுக்குலாம் டெய்லி 2 முட்டை தரோம், அவிச்ச முட்டை தரோம். அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரை சூப்பு, இயற்கை உணவு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றோம். 15 நாளைக்கு ஒரு தடவை கபசுரை குடிநீர் குடிக்கிறோம். இந்த மாதிரி என்னென்ன உணவு ஐட்டமே என்னென்ன ஐட்டம் சாப்பிட்லாம் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தின்ட்டு அந்த மாதிரி உணவு ஐட்டத்தை எடுத்து சாப்பிடணும். வீட்டில் இருக்கவங்க, நம்ம வீட்டில் எல்லாம் வயசானவங்க தான், எதுவும் வெளில வரதில்லை. எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாம் கோவிட் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க, தடுப்பூசி போட்டிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக இருக்காங்க. இது வரைக்கும் கொரோனா வராமல் இருக்குதுன்னா நாங்கள் வெளியே வரும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு பொதுவாக. 2வது இந்த மாஸ்க் வந்து இது கொரோனா வரணும்னு செஞ்சு தான் என்ன பண்ணோம், மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே வரது போகிறது. ரொம்ப கிட்டே யாரும் சேர்க்குறதில்ல, தூரமாக இருந்துக்குது. டிஸ்டன்ஸு ஒரு மீட்டர் அந்த அளவுலேருந்து நின்று பேசிக்கிறது. இதுதான் என்னோட இது கோரிக்கை. எங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட சொல்கிறாங்க, எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. வேறு நம்ம ஹேண்ட் சானிடைசர் பண்ணுறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்களுக்கு வராமல் இருக்கிற மாதிரி எல்லாம் பப்ளிக்கும் இருக்கணும். அப்போ பப்ளிக் கூட்டம் கூறதால தான் வந்திருக்கு. இப்போ அதிகமானது காரணம் அது. வீட்டில்னா நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு மீட்டர் வந்து நம்ம இடைவெளி விட்டு நம்ம பக்காவாக நம்மளோட நாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். வந்தோம்னா வீட்டுக்குள்ள வந்தோம் கை கழுவின்னு நம்ம கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நம்ம அது முன்னாடி வர்றதுன்னு அலோன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். அது நான் வரது நான் போட இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யுமான்ட்டுலாம் ஒன்றும் எதுவும் தெரியல.
நம்ம முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதான் இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டும், அதுதான் என்னோடய வேலை. தான் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும், வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது, பேசும்போது கொஞ்சம் மாஸ்க் போட்டு பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. அதன்படி இதுவரை 96 தாய்மார்கள் அவர்களாகவே முன்வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் பக்க விளைவுகள் இன்றி ஆரோக்கியமாக இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் கொரோனா நோய் தொற்று தற்போது படிப்படியாக குறைந்து வருவதால் மாநிலம் முழுக்க மதுபான விற்பனை நிலையங்கள், மதுபான பார்கள், பீர் மற்றும் ஒயின் பார்லர்கள் 2 மாத இடைவெளிக்கு பின் திறக்கப்பட்டன. இந்நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியாறு மதுபான விற்பனை நிலையத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது மது குடிப்போர் மதுபானங்களை வாங்கி சென்றனர். மழையையும் பொருட்படுத்தாது குடையுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து மதுபானங்களை வாங்கி செல்லும் காட்சி அந்த பகுதி மக்களை உற்று நோக்க வைக்கும் விஷயமாக மாறியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 40 மேற்பட்ட செக்யூரிட்டிகள் ஒப்பந்த முறையில் 1 ஆண்டுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கு காலத்திலும் தங்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் முறையாக வழங்கப்படாததால் அந்த கோவிலில் பணியாற்றும் செக்யூரிட்டிகள் அனைவரும் தங்களது பணியை புறக்கணித்து கோவில் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கோவில் நிர்வாகம் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து செக்யூரிட்டிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பி சென்றனர். சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் இன்று 15 மையங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது. மொத்தம் 1,800 பேருக்கும், இதில் மாற்றுத்திறனாளிகள், பாலூட்டும் தாய்மார்கள் 300 பேருக்கும் தடுப்பூசி போடப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா நோய் பரவல் குறைந்து வரும் நிலையில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டு காய்கறி, பலசரக்கு, மளிகை கடைகள் செயல்படுவதற்கும் குறிப்பிட்ட தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் மொத்தமாக உள்ள 20 லட்சத்திற்கும் அதிகமான தினக்கூலியாக உள்ள தங்க நகை செய்யும் பொற்கொள்ளர்கள், தங்க நகை கைவினை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தங்க நகை பட்டறைகளை திறந்து தொழில் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மதுரை பொற்கொள்ளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் முதன்முறையாக பரமத்தி வேலூர் பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை திடீர் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். பரமத்தி வேலூரில் வேலூர் பேரூராட்சிக்குட்பட்ட வளம் மீட்பு பூங்காவில் மக்கும் குப்பைகளை எரித்து சாம்பலாக வெளியேற்றும் இயந்திரங்கள் அமைக்க உள்ள கட்டுமான பணிகளை ஸ்ரேயா சிங் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது செயல் அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பாளையூர் காவல் சரகம் சின்ன குக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் கணேசன் செங்கல் சூளையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பணியில் இருந்தபோது குடிபோதையில் அங்கு வந்த ரஞ்சித்குமார் என்பவர் கணேசனை மரக்கட்டையால் தாக்கியதில் முதியவர் கணேசன் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் பாளையூர் போலீசார் கொலை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரஞ்சித்குமாரை கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வந்தாலும் தொடர்ந்து தினசரி பாதிப்பு 300 என்ற அளவிலேயே இருந்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தின் பல இடங்களில் அனுமதிக்கப்படாத வணிக நிறுவனங்கள், கடைகள் திறந்து வைப்பதோடு சில கடைகள் இரவு வரை திறந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்தது. இதன் அடிப்படையில் நாமக்கல் ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் நாமக்கல் நகராட்சி பகுதி மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அனுமதி இல்லாமல் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், கடைகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட 9 கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து கடைகளை பூட்டி சீல் வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுக்கோட்டை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவியான சீத்தி கண்ணம்மா என்ற 2ஆம் வகுப்பு மாணவி தன் பள்ளியில் பழுதாகி உள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை பழுது நீக்க
உண்டியலில் சேமித்து வைத்திருந்த 1,250 ரூபாயை கொரோனா நிவாரண நிதிக்கு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளார். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் 1,00,000 ரூபாயை காசோலையாக முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த சத்திரப்பட்டி, சமுசிகாபுரம், சங்கரபாண்டியபுரம் மற்றும் அயனாபுரம் பகுதிகளில் உள்ள மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் பணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2019 ஒப்பந்தப்படி இந்த வருடத்திற்கான கூலி உயர்வை பல விசைத்தறி உரிமையாளர்கள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே ஒப்பந்தப்படி 3 கூலி உயர்வை வழங்க கோரி அனைத்து விசைத்தறி தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சீரநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் சிவா. இவரை 14 மகளை கொண்ட ஒரு பெண் இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் மனைவி வெளியில் சென்றபோது 14 சிறுமியை வளர்ப்பு தந்தையான சிவா பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது தொடர்பான புகாரில் சிவா பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சிவாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி. இவர் வீட்டின் பின்புறத்தில் பூந்தொட்டியில் கஞ்சா செடியை வைத்து சுமார் 5 வரை வளர்த்து வந்துள்ளார். இந்த செடி 4 சாகுபடி என கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த செந்துறை போலீசார் வீரமணி வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது அவர் கஞ்சா செடி வளர்த்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து போலீசாரின் விசாரணையில் இது மூலிகை செடி என கூறியுள்ளார். மேலும் செடி எங்கு கிடைத்தது, யாரிடம் வாங்கப்பட்டது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய நல்ல மழை பெய்தது. இதனால் திருத்தணி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏரி, குளங்கள் ஆகியவற்றில் நீரிருப்பு உயர்ந்து பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. அதன்படி திருத்தணியில் அதிகபட்சமாக 8 மழையும், பள்ளிப்பட்டில் 6 மழையும், மேலும் திருவாலங்காட்டில் 4.5 மழையும், ஆர்கேபேட்டையில் 3.8 மழையும் பதிவாகி இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பன்னாரி சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது கர்நாடகத்தில் இருந்து வந்த ஆம்னி காரை நிறுத்தி சோதனையிட்டதில் 380 கர்நாடக மது பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து மது பாட்டில்கள் மற்றும் ஆம்னி வேனை பறிமுதல் செய்த போலீசார் நம்பியூரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன், ஜாஃபர், ஜலீல், கருப்புசாமி ஆகியோரை கைது செய்தனர். மதுரை மாவட்டத்தில் இதுவரை 5,03,500 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். கடந்த 2 சராசரியாக நாள்தோறும் 5,000 முதல் 6,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. 4,730 டோஸ் மட்டுமே இன்று கையிருப்பில் உள்ளதால் 31 அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட 34 மையங்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி செலுத்த கிராமப்புற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள புன்னகை மருத்துவமனை ஆதரவற்றோர் மற்றும் குழந்தைகள் காப்பக தொண்டு நிறுவனத்தினர் தேனி மாவட்டம் போடியில் உள்ள சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை இலவசமாக வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் குளம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் அரசின் கொரோனா உதவித்தொகை மளிகை தொகுப்புகள் வாங்க வந்த பொதுமக்களுக்கு தெர்மல் ஸ்கேனர் மூலம் வெப்பநிலையும் பல்சாக்சிமீட்டர் மூலம் ஆக்சிஜன் அளவும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து வேதாரண்யம் ஒன்றிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கபசுர குடிநீர், முகக்கவசம் ஆகியன வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் சோலையார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது.
சோலையார் அணை 165 அடி உயரத்திற்கு தற்போது 105 அடி உயரம் தண்ணீர் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 807.18 கனஅடியாகவும் அணையின் நீர்மட்டம் 3235.36 கனஅடியாக உள்ளது. அணையின் நீர் இருப்பு 2819.32 டிஎம்சியாக உள்ளது.